அந்த சஹாபாக்களுக்கு நான் ஏன் தெரியுமா உதவி செஞ்சேன், அவங்கள்ட்ட இருந்தது ரெண்டே ரெண்டு ஒன்று வாயின் தஸ்பீரு, பொறுமை இருந்துச்சு, பாவத்தை விடுறதுக்கு பொறுமை இருந்துச்சு. ஆசைதான் பரவாயில்ல விடுவோம், அல்லாக்காவை பார்க்க ஆசைதான் விடுவோம், தாஜத்தோட கஷ்டம்தான் பொறுமையோட எழும்புவோம். என்ன சந்தோஷப்படுத்துற பொறுமையும் எல்லா நேரத்திலையும் என்ன பயந்து வாழ்ந்தாங்க, பயந்து மக்களுக்கு நடிப்பல்ல, மனைவிக்கு நடிப்பல்ல. ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய கோடீஸ்வரர், குளிக்க போக்குல ஜனலை மூடுறாரு, கதவை மூடுறாரு, லாம்பெல்லாம் ஓப் பண்றாரு, ஜுப்பாவோடு ஒரு மூலையில் உட்கார்ந்து கொண்டு குளிக்கிறாரு. சஹாபாக்களும் பார்த்தாங்க, என்னப்பா என்ன செய்யறீங்க அமீருல் முஃமினீனே, ஒரு குளிக்கிறதுக்கு ஜனலெல்லாம் மூடி, கதவெல்லாம் மூடி, லாம்பெல்லாம் ஓப் பண்ணி, தலப்பவோட ஜுப்பாவோட தண்ணியை ஊத்துறாரு. உஸ்மான் ரழி சொன்னாங்க, ஹயா அம்மன் ரப்பி, அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறாரு, வெக்கமாயிக்கிட்டு. இந்த தக்வா அந்த சஹாபாக்கள் தெரிஞ்சிச்சு, 5000 மலக்கு மாற இறக்கி நான் உதவி செஞ்சேன் அல்லாஹ் சார், இது மட்டும்தான் அவங்கள்ட்ட இருந்துச்சு. குர்வான மாத்தேல ஏமத்து வரைக்கும் இதுதான் குர்வான் செல், ஏந்தே மகோட வாழ்க்கையில உதவி வரணும்டா இதை செய், என்ன கூட்ட நல்ல நெருங்கினது. நான் நினைக்கிறேமா இந்த சூசைடு ஹராம் ஹலாலா இருந்தா அவர் செஞ்சு கொண்டிருந்தார், அவ்வளவு பிரச்சனை, கஷ்டத்துக்குமே இல்ல கஷ்டம், அவட கஷ்டத்தை ஒரு பயம் பண்ணேன். ஒரு நாள் முடிவெடுத்தார், என்ன படைச்சவன்ட கசானா பெருசு, அவன்கிட்ட செல்லுவோம். முஸ்லீம் ஷரீஃபில் ஹதீஸ் வருகுது, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபிரௌன் கூட சக்கராத்துல கலிமா சென்னி சுபஹானல்லாஹ் பனு இஸ்ராயிகள் எந்த அல்லாவை கொண்டு ஈமான் கொண்டாங்களோ அதே அல்லாஹ் கொண்டு நானும் ஈமான் கொள்றேன்னு ஃபிரௌன் சொன்னான். ஃபிரௌன் யாரு சகோதரர்களே, ஃபிரௌன் ஷைத்தானை விடவும் மோசமானவன், ஷைத்தானை விடவும் மோசமானவன். இப்படி செல்ல போக்கள் முஸ்லீம் ஷரீஃபில் ஹதீஸ் வருகுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வேகமாக வந்து கடல் மண்ணெடுத்து ஃபிரௌன் வாயில குத்தி கொண்டாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அது வாயில சிக்கித்தான் செத்து போனான், கடல்ல தாள முஞ்சி. நபீட காலத்துல சலாச காலத்துல வந்து ஜிப்ரீல் சொல்றாங்க, முகமது ஏன் தெரியுமா நான் அப்படி கொண்டேன், மகாபத் அன் துதிரிகஹு ரஹ்மா, 2-3 முறை ஃபிரௌனும் தௌபா செஞ்சிருந்த அல்லாஹ் அவனோட இறக்கப்பட்டான். ரப் இறக்கமுள்ளவன், ரப் இறக்கமுள்ளவன். அப்படின்னு இவர் யோசிச்சுட்டு என்ன செஞ்சாரா, நாங்க ஓத்தண்ட பின்னால் எவ்வளவு சுத்துறோம், எங்களை போல அடிமை, எவ்வளவு காலையில மாலையில ஹஜ்ஜோட பின்னால மாசக்கணக்கு சுத்துறோம், ஆஜியார் கரண்ட் பில்ல கட்டித்தாங்க, கரண்ட் பில்ல கட்டித்தாங்க, ஊட்ட கட்டித்தாங்க, குமர காரியத்தை செஞ்சுட்டாங்க, எத்தனை லெட்டர் பள்ளிக்கு இப்படி கேவலப்படுறோமே, எங்கட படைச்ச ரப்பிட்ட சுஜூத் செய்வோமேனு முடிவெடுத்தார். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அரசாங்கம் சேர்ந்தாலும் அவட பிரச்சனை இல்லாம அங்கிலார், சுபஹானல்லாஹ் முடிவெடுத்தாரு. நான் ஒவ்வொரு நாளும் 100 ரக்கா தொழுவி அல்லாஹ்கிட்ட, 100 ரக்கா செஞ்சு பாருங்க சகோதரர்களே. 100 ரக்கா தொழப்போக்கல இப்படி ஒரு நோட் புக்கை வச்சுக்கொண்டார், 2-2 ரக்காத்தை தொழுது தொழுது மார்க் பண்ணி கொள்வார். சுபஹானல்லாஹ், யாருக்கு தெரியா, என்னோட நெருங்கிய முகமது சுடி சொன்னார், யாழ்லா யாழ்லா யாழ்லா, நான் உன்னை அடிமை யாழ்லா, நீ விட்ட எங்க யாழ்லா போவேன்னு. கடனுக்கு மேல கடன், நோய்க்கு மேல நோய், குடும்பத்துல பிரச்சனை, அதுல பிரச்சனை. சகோதரிகளே, பெரியார்களே, 100 ரக்காத் அல்லாஹ் ரோஷம் உள்ளவன், 15 நாள் போவல எல்லா பிரச்சனையும் அல்லாஹ் இல்லாம, கடனை வேணுமா, சொந்த ஊடு வேணுமா, எல்லாம் இல்லாம போயிடுச்சு. படைச்சவனுக்கு திரும்ப இல்லையே, நானும் நீங்களும் அவனைத்தானே யோசனை வாரில் எனக்கும் அவளுக்கும். வைதா வஸ்ஸல் இன்சான் அபுர்ரன் தஆலி ஜம்பிஹி அவ் காயிதன் அவ் காயிமா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனுஷனுக்கு ஒரு பயங்கரமான கஷ்டம் வந்தா தான் என்ன யோசிப்பான். டாக்டர் நீங்க 2 மாசத்துல மௌத்தா போங்க, உங்களுக்கு கேன்சர் இருக்குன்னா தான் அல்லாட யோசனை வரும். மகளை கல்யாணம் பேசி வந்தா தான் அல்லாட யோசனை வரும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மனுஷனுக்கு ஒரு பயங்கரமான கஷ்டம் வந்தா என்ன யோசிப்பான், நடந்து கொண்டு துவா கேட்பான், படுத்து கொண்டு துவா கேட்பான், உட்கார்ந்து கொண்டு துவா கேட்பான், சரியா இல்லையா? ஒரு கேன்சர் சொன்னா டாக்டர் முன்சாப்புக்கு சும்மாவே வந்து படும், சும்மாவே சதகா செஞ்சு படும். சரி பாவம் என்று பலம்மா கஷப் மர்ற காலம் எதுனா இல்லா துர்ரி மத்தா, சரி பாவமே பிரச்சனையோடு வந்ததுக்கு பின்னால சரி என்கிட்ட வந்தானே என்று நான் உதவி செஞ்சா அதுக்கு புறம் நாய்க்கு கணக்கு எடுக்கிறான் இல்லை நல்லா சார், இப்ப அவருக்கு டைம் இல்லை, நோயை சோமாக்கிட்டானே அல்ல, இன்னொரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான், உங்களை நான் படைச்ச ஆம்பளை ஆதம் தேசத்துல படைச்சேன்,
நீங்க எல்லாம் மனுஷன் ஆகிக்கிறீங்க. பலம்மா தகஷாஹா, ஒரு ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் முடிக்கிறாங்க. அல்லாஹ் சொல்றான் எல்லாம் செய்யறதுதானே, எங்களுக்கு விளங்கறதுக்கு சொல்றான். நான் நீங்கள ரப்பை கொடுத்திக்கிற கௌரவத்தை அல்லாஹ் சொல்றான். ஆம்பளையும் பொம்பளையும் கல்யாணம் முடிக்கிறீங்க, ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் நடக்குது. பலம்மா ஹமலத் ஹம்லன் கஃபீஃபன் ஃபமர் ரப்பி, கல்யாணம் முடிஞ்சதுக்கு பின்னால அந்த பெண்ணுக்கு புள்ள உண்டாகுது. அல்லாஹ் சொல்றார் பலம்மா அஸ்கலத், புள்ள கிடைக்க கிட்டவா போக்கல. அல்லாஹ் சொல்றான் மாப்பிள்ளை பொண்டாக்கி பெரிய தக்குவா வருமா, சரியா இல்லையா? நாளைக்கு டேட்னா தான் பொண்டாடிக்கு தக்குவா வரும். ஏன்னா இப்பதான் அல்லாட யோசனை வரும். கால் இல்லாம பிறந்தா இப்ப தெரியும் டாக்டரை கால் தரையிலாதே, டாக்டரை கை தரையிலாதே, டாக்டரை கண்ண வைக்கலாதே, டாக்டரை கால தரையிலாதே. இப்பதான் மாப்பிள்ளைக்கும் பொண்டாட்டிக்கு தக்குவா வருமா அல்லாஹ் சொல்றான். இப்பதான் மாப்பிள்ள முன்சாப்புக்கு வருவாரு, இப்பதான் ஏழை எளிய மக்களை தேடி சதக்கா செய்வாரு. துவா செய்யுங்க, நான் புள்ள கிடைச்சி கொழுங்கா கிடைக்கிறதுக்கு துவா செய்ய. பொண்டாட்டின் தன்னை மாத்தி கொள்வா, குர்ஆன் எடுத்துடுவா, சுபஹானல்லாஹ், போன் எல்லாம் ஆஃப் பண்ணிடுவா, படம் பாக்குற இல்ல, பாட்டு கேட்கற இல்ல, மியூசிக் கேட்கற இல்ல, அந்த உருபாலாய் பேசுற இல்ல, பயம். அல்லாஹ் சொல்றான் தாவல்லாஹ ரப்பஹுமா லைன் ஆதைதனா ஸாலிஹன் லனகூனன்ன மின ஷாகிரீன், யா அல்லாஹ் எனக்கு நீங்க எங்களுக்கு நீ குறையில்லாம புள்ளைய தந்தா நாங்க பெரிய தக்குவாதாரிய மாறுவோம்னு சொல்லுவாங்களாம். டெல்மன் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்க, எல்லா மாப்பிள்ள மாறும் பள்ளியில தான் இருப்பாங்க. பள்ளி ஒண்டி யாசின் எடுத்துக்கொண்டு தலையில தொப்பில்லாட்டி லேஞ்சியம் கட்டிக்கொண்டு யாசின் ஓதி ஓதி துவா செய்வாங்க. அல்லா பொண்டாட்டியை கொண்டு பேசிக்க, அல்லா குறையில்லாம புள்ளைய பேசி தாயாங்க. அல்லட யோசனை வார அப்பதான் அல்லா சொல்றான் சரி பாவம் நான் நன்றி உள்ளவனே, இப்பயாவது ரெண்டு பேரு கேட்ட யோசனை வந்தி கேண்டே பலம்மா தாகுமா சாலிஹான், நான் குறை இல்லாம புள்ளைய கொடுத்ததுக்கு பின்னால ஜாலா லஹு சுரக்கா, இந்த மாப்பிள்ளையும் பொண்டாட்டியும் எவ்வளவு நன்றி கேட்டவங்க தெரியுமா, குறை இல்லாம கொடுத்த புள்ளையே எனக்கு மாத்தமா வளர்க்கிறாங்க. பாருங்களே சகோதரர்கள், புள்ளை எழுக்கிற பாட்டை பாருங்களே, புள்ளை குருவான் எடுத்து ஓதுன்னு செல்ல உமக்கு தைரியம் இல்லை, பள்ளிக்கு போடு செல்ல தைரியம் இல்லை, ஆனா நாலு மணிக்கு ஏறி உமா வாப்ப சோறாக்கி ஈராக்கி உள்ளே ஸ்கூலுக்கு அனுப்புற, அவர் கணக்கு மனுஷியால கணக்கு வெயில காஞ்சு ஸ்கூலுக்கு முன்னுக்கு இருக்கிறேன். அல்லாஹ் சொல்றான் இப்படித்தான் நீங்க என்ன கணக்கெடுப்பீங்க. அரஹத்தி அஸு அலைக்கும் மினல்லாஹ், அல்லாஹ் சொல்றான் உங்க மனைவி புள்ள குட்டி தொழில் துறவு எல்லாத்தையும் விட நான் உங்கள்ட்ட கேவலமானவனான்னு அல்லாஹ் கேட்கிறான். சுபஹானல்லாஹ், நானும் நீங்களும் பதில் கொடுத்து கொள்வோம். படைச்சவன் கேட்கிறான் கேள்வி, குர்ஆன்ல வருது பிறட்டி பாருங்க, நான் பொய் சொல்றதா இருந்தேன். என்ன போட்டிக்கிற முதுகுக்கு விளையாடிட்டு நல்ல டிவிய பார்த்துட்டு நல்ல மெச்ச பார்த்துட்டு நல்ல கனியாளுக்குள்ள கூத்தடிச்சுட்டு தான் வந்து தொழுவேன். முதலாவது அல்ல அவன் என்ன வார இல்லை எனக்கும் அவளுக்கும், எல்லாரும் முன்னிட்டு வச்சு என்ன பின்னால போட்டிக்கிறீங்க. ஒரே ஒரு ஆயத்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கோறேன். யா யுகல் இன்சான், கண்ணியமான மனுஷனே, மாறக்க பிறப்பிக்கல் கரீம், ஏண்டா அப்பா நீ என்ன கணக்கெடுக்காமிக்கிறாய் நல்லா கேட்க. எங்க தமிழ்ல சொல்றேன் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அப்படித்தான், ஏன் வாப்பா நீ என்ன கணக்கெடுக்காமிக்கிறாய். அல்லதி ஹலக்க ஒன்னு ஒரு குறைபாடு இல்லாம நான் படைச்சிக்கிறேன் வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது ஓண்ட மூஞ்ச நாய் மூஞ்சா படைச்சிருப்பேன், ஓண்ட மூஞ்ச கழுதேட மூஞ்சா படைச்சிருப்பேன், ஓண்ட மூஞ்ச குரங்கு மூஞ்சா படைச்சிருப்பேன். யாருக்கு உனக்கு நல்ல மூஞ்சி தரலான்னு கேட்கிறேன். சரி மூஞ்ச உடுங்களே, காது கழுத காலா வந்தா யாருக்கு என்ன செய்யலும் சகோதரர்களே, கண்ணு வந்து நாயுத கண்ணா பிறந்தா யாருக்கு என்ன செய்யலும், கண்ணை காட்டி மாத்தேலுமா, பேப்பர்ல வரும் அதிசய புள்ளையோட பிறந்தீங்க அவ்வளவுதான் செய்யலும் இந்த உலகத்து. இவ்வளவு குறைபாடு இல்லாம உன்னை படைச்சதுக்கு இப்படியா நீ செய்யறான்டா கேக்கு. எனவே சகோதரிகளே பெரியார்களே, நீயத்து வெப்பம் நானும் நீங்களும் ஏண்டே மோடன் வாழ்க்கைக்கு பிரச்சனை படைச்சிறப்பின் பக்கம் திரும்பறது. அதை படிக்கிறதுக்கு தான் நபி அலி இஸ்லாம் 10 வருஷம் சஹாபாக்களுக்கு ஈமாண்ட பயிற்சி கொடுத்தான். 11வது வருஷம் தான் மக்கள் எல்லாம் தொழுகையை கடமையாக்கினார். அது வரைக்கும் விளங்காது, தொழுக விளங்காது, நோம்பு விளங்காது, ஜகாத்து விளங்காது, அல்லாட கட்டளை விளங்காது, ஈமான் இல்லாட்டி.